பணங்க நண்பர்களே, இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் வந்திருக்கிறங்க. கார்மெண்ட்ஸ் எதுக்கு வந்திருக்கிறன்னு பாக்குறீங்களா? இங்க கார்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா டேபிள் சேர்லாம் அவங்க உட்காந்து தைக்கிறதுக்கு டேபிள் சேர்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அதை ரெடி பண்றதுக்கோசரம் நம்ம பெயிண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வாங்க, எப்படி எப்படி ரெடி பண்றாங்கிறத பாத்திரலாம். இப்ப பாத்தீங்கன்னா டேபிள் சேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. கலவை ப்ளஸ் எல்லாம் ரொம்ப துருப்பண்டி, ரொம்ப மோசமாக இருந்தது. அதை வந்து நம்ம அண்ணனுங்கெல்லாம் வந்து புதுசு பண்ணுறாங்க. பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு இருக்கிறாரு நம்ம அண்ணன், சூப்பராக தேய்க்கிறாரு, நல்லா நீட்டாக தேய்க்கிறாரு. நல்லா கார்னர் டு கார்னர் எச்சு நல்லா பளிச்சுன்னு தேய்க்கணும். அண்ணன் நம்ம அண்ணனை பார்த்து நமக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னே சிரிச்சிட்டாரு. என்னை பார்த்தோன்னே சிரிச்சிட்டாரு. நான் வீடியோ எடுத்தது அவருக்கு தெரியல, அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்க்க தொடங்கிட்டாரு. அவர் வேலையை பார்த்துட்டுருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக தேய்க்கிறாரு, சுத்தமாக தேய்க்கணுன்றதுல பார்த்தீங்கன்னா ஒரு பிசுறு கூட இல்லாமல் நீட்டாக தேய்ச்சா மட்டும்தான் பெயிண்ட் அடித்தோம்னா நல்லா நைஸாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம என்ன கையும் காட்டிகிட்டே இருப்போங்க, நல்லா கை காட்டினாரு. இவருக்கோசரமே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக தேய்ச்சிட்டாரா, நீட்டாக தேய்ச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. அங்கே நம்ம அண்ணன் தேய்ச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. கொடுத்தோன்னே நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாரு. எஜ்ஜு டு எஜ்ஜு நல்லா பார்த்து பக்குவமாக நீட்டாக அடிக்கிறாரு. ஒரு சொட்டை கூட இருக்கக்கூடாது. சொட்டைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அடிப்பாங்க தெரியுங்களா. நமக்கே பார்க்காமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எஜ்ஜு டு எஜ்ஜு சூப்பராக அடிக்கணும். ஒரு சின்ன சொட்டை கூட இருக்கக்கூடாது. ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிடுவாங்க அவங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தெரியும், ஆனால் வந்து நீட்டாக எல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் எடுத்தே வைப்பாங்க அந்த பீஸை. பாருங்கள், சூப்பராக அடிச்சிட்ருக்காரு. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம அண்ணன் வந்து ஒரு சேரையும் முடிக்க போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் இருந்து பார்த்தேன், ஆனால் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 29 சேருக்கு மேலே அடிச்சிட்டாங்க. பாருங்கள், எல்லாம் நீட்டாக அடித்து நச்சுன்னு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எப்படி இருந்தது பார்த்தீங்களா நண்பர்களே, பழைய சேராக இருந்தது, ரொம்ப ரொம்ப பழைய சேராக இருந்தது. அதை வந்து புதுசு மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி கீழே வந்து புஷ் வச்சுருவாங்க. உங்களுக்கு ஒரு சேரில் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் புஷ் வைப்பாங்க. வச்சுருக்கு பாருங்கள், கீழேலாம் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நான் தொட்டு பார்த்தேன், காஞ்சிருக்கான்னு. நல்லா சூப்பராக காஞ்சிருந்தது, நல்லா சூப்பராக காஞ்சிருந்தது நண்பர்களே, நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது. நண்பர்களே, நம்ம அண்ணங்கிட்ட கேட்டேன், அண்ணா எத்தனை வருஷமான பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு. அவர் சொன்னார், அண்ணா வணக்கண்ணா. நீங்கள் எத்தனை வருஷமாக வேலை இருக்காங்க பெயிண்டிங்கில்? நான் வந்து 20 வருஷமாக இருக்கிறேங்க. எத்தனை வருஷங்க? 20 வருஷமாக இருக்கிறேங்க. சரிங்க, எனக்கு வந்து இந்த பெயிண்டிங்கில் எல்லா வேலையுமே தெரியுங்க. ஏற்று வச்சுட்டு எல்லா வேலையுமே செய்வேங்க. சரிங்க, பட்டி வைக்கிறதுலேருந்து டெச்சர் போடுறதுலேருந்து பாலிஷ் ஒர்க்லேருந்து எல்லாமே செய்வேங்க. பில்டிங் அவுட்ருக்கு அவுட்ரு எல்லாமே செய்வேங்க. பில்டிங் அவுட்ருலேருந்து அவுட்ரு டெச்சரு உள்ளே செவத்துக்கு கிரைண்ட் போகிறது எல்லா வேலையுமே செய்வேன். சம்பளம் எவ்வளோண்ணா வாங்குறீங்க? சம்பளம் வந்து 900 தராங்க. அப்படிங்களா, சரிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்கிட்ட கேட்டேன், எத்தனை வருஷமான நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு கேட்டேன். அவரும் வந்து 15 வருஷமாக பெயிண்ட் அடிச்சிட்ருக்குறேன்னு சொன்னார். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க. நம்ம இன்னொரு அண்ணங்கிட்ட கேட்டேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. நீங்கள் எத்தனை வருஷமானா இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக இருக்கு வேலை செய்யுங்க. 5 வருஷமா? ஆமாங்க. எல்லா வேலையும் செய்வீங்க? எல்லா வேலையும் செய்வீங்க. என்னென்ன வேலை செய்வீங்க? எல்லா வேலையும் கட்டி வைக்கிறதுலேருந்து தேய்க்கிறதுலேருந்து A to Z வரைக்கும் எல்லா வேலையும் செய்வீங்க. சரிங்க, ஆ பெயிண்ட்ரு. ஆ, உங்களுக்கு எவ்வளோங்க சம்பளம் வரும்? வாரம் ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே? சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தாரு. நம்ம அண்ணனை கேட்டேன், அண்ணா இதெல்லாம் எங்கே போகுதுன்னு கேட்டேன். நம்ம அண்ணனு சொன்னார், அதை நீங்கள் கேளுங்க. ஆனால் இந்த பெஞ்செல்லாம் எங்கண்ணா போகுது? வணக்கம் சார். அதாவது இது வந்து கார்பெண்ட்ஸில் வந்துமே உட்காந்து தைக்கிறதுக்கும், சரிங்க, அப்புறம் அந்த துணியெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோ. ஒரு கார்பெண்ட்ஸ் ஒரு டைய ஒரு டைல் பீஸில் எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்க் இது மாதிரி இந்த மாதிரி டேபிள் வருங்க. இது எல்லா கார்மெண்ட்ஸ்லையும் வந்து நாங்கள் பழசு அதாவது எடுத்துட்டிங்கன்னா பீரோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து பழசை வந்து பெயிண்ட் அடித்து நீட்டாக கொடுத்துருவோங்க. அப்படிங்களா, ஓகே ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து பழசெல்லாம் வந்து புதுசு பண்ணி கொடுத்துறான்னு சொன்னார். பாருங்கள், சொன்ன மாதிரி நல்லா பீரோலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெடி பண்ணி அந்த பீரோக்குள்ளே வரும் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் திறக்கிற ட்ராவு அதெல்லாம் வந்து எல்லாம் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பீரோ பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பீரோவும் நல்லா நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. பழசு எதாக இருந்தாலும் சரி, அவங்க புதுசு மாதிரி நல்லா நீட்டாக தேய்ச்சிட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.